உலகிலேயே கொரோனா தொற்றிலிருந்து இந்தியாவில்தான் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் 93,356 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் மேலும் 5,206 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக 486,479 பேர் குணமடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று 5,516 பேருக்கு புதிதாக இந்நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 541,993 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 996 பேரும் குறைந்தபட்சமாக ராமநாதபுரத்தில் 15 பேரும் புதிதாக நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மாநிலத்தில் 46,703 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. நேற்று 60 பேர் உயிரிழந்ததை அடுத்து இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8,811 உயர்ந்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 86,961 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 54,87,580 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 93,356 பேர் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சிகிச்சை பலனின்றி 1,130 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,03,299 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் 731,534 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 291,630 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று 26,408 பேர் குணமடைந்துள்ள நிலையில் சிகிச்சை பலனின்றி 455 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் 3,12,39,588 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 965,065 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2,28,33,523 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங்கிற்கு எதிராக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட 12 எதிர்க்கட்சிகள் கொடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு நிராகரித்துவிட்டார். விவசாயிகள் நலன் தொடர்பான 3 மசோதாக்கள் நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட போது பகுதி வாரியான வாக்கெடுப்பு நடத்த துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங் மறுப்பு தெரிவித்ததோடு குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவை துணைத் தலைவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுத்திருந்தன. இன்று காலை அவை கூடிய போது இந்த தீர்மானம் முறையான வடிவத்தில் இல்லை என்று கூறி அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு இதனை ஏற்க மறுத்துவிட்டார். மேலும் நேற்றைய அவை நடவடிக்கைகளின் போது அவை துணைத் தலைவரை அவமதிக்கும் விதமாக செயல்பட்டதாக கூறி திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த டெரிகோ பிரெயின், கேரளாவைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் இளமரம் கரீம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 8 உறுப்பினர்களை ஒரு வாரத்திற்கு இடைநீக்கம் செய்ய கோரி அரசு தரப்பில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவித்தார். இந்த இடைநீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் 3 முறை ஒத்திவைக்கப்பட்டன. இதனிடையே எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளிக்கு இடையே இந்திய தகவல் தொழில்நுட்ப கல்வி நிறுவன திருத்த மசோதாவை மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் அவை நாளை காலை 9 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. புதிய செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி புதிய நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி புதிய நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை புதிய டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.